வாழ்க்கையில் எந்த அளவு நம்ம வெற்றியை மதித்து கொண்டாடுறோமோ அதே அளவு நம்ம தோல்வியையும் மதிக்க கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல் ஓடிஐ போட்டியில் வெற்றியும் இல்லாமல் தோல்வியும் இல்லாமல் சமநிலையில் மேட்ச்சு முடிஞ்சிருக்கு. மீதி இருக்க ரெண்டு போட்டியிலும் எந்த அணி வெற்றி பெறாங்களோ அவங்க தான் அந்த தொடரை கைப்பற்ற போகிறாங்க. யார் மேட்சை வின் பண்ணி தொடரை கைப்பற்றுவாங்க, அந்த ஃபேண்டஸியில் யாரெல்லாம் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹாய் அண்ட் ஹலோ, திஸ் இஸ் சச்சின், வெல்கம் பேக் டு கிரிக் கால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடைய பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாடக்கூடிய இரண்டாவது ஓடிஐ மேட்ச் 4th August மதியம் 2:30 ஆர் பிரம்மதேசா ஸ்டேடியம் கொலம்போல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்டஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபேண்டஸி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் எடுத்து நம்ம சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்க போகுது அப்படின்னா பிரம்மதேசா ஸ்டேடியம் கொலம்போல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா ஸ்லோ நேச்சர், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சேப்பா கிரவுண்ட் எந்த அளவு இருந்ததோ சேம் அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கன் கிரவுண்ட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். ஏன்னா பிச்சை யூஸ் பண்ண ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே ஃபேவரபுளாக இருக்கும், அண்ட் தென் மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸுக்கும் நல்லா ஃபேவரபுளாக இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி டாஸ் வின் பண்ணுற டீம் பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குங்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 242, அண்ட் தென் இந்த வென்யூவில் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா இந்தியன் டீம் 375 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா ஸ்ரீலங்கா வெறும் 50 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துருக்காங்க. ஹெட்டு கேட் ரெக்கார்ட்ஸ்னு வரும்போது ஓவராலாக 169 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் இந்திய டீம் 99 ஓடிஐ மேட்சும் ஸ்ரீலங்கா டீம் 57 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ்னு வரும்போது முதல் ஓடிஐ போட்டி சமநிலையில் முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ்னு வரும்போது ஓவராலாக 136 மேட்சஸ் இந்த வென்யூவில் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 79 மேட்சும் சேஸ் பண்ண டீம் 56 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் டு த ஃபேண்டசி, ஃபேண்டசிக்கு நம்ம வரும்போது இந்த பிட்ச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 50-60% வரைக்கும் பவுலர்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அதாவது மீடியம் ஃபேஸ் பவுலர், நல்லா வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கும் அதிகப்படியான சப்போர்ட் ஸ்பின்னர்ஸுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டு டீமில் இருந்துமே டாப்பில் ஆடக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், அதுவும் மோஸ்ட்லி நிறைய கிரவுண்ட்ஸில் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே டூட்ஸ், இது எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த மாதிரி டீமை ரெடி பண்ணலாம், யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது செகண்டரியாகவே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல அப்ளிகேஷனில் ப்ளே பண்ணோம், அதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஆப்பு தான் மை மாஸ்டர் 11 ஆப். மை மாஸ்டர் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப். எதனால் ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரீம் லோன் எடுத்துக்கோங்க. ட்ரீம் லோனில் இருக்க அளவு இங்கே காம்படிஷன் இருக்காது. நல்லா யோசிங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்கவங்க கூட போட்டி போடுறதும் வெறும் 10 பேர் உள்ளவங்க இடத்துல போட்டி போடுறதும் நிறையா வித்தியாசம் இருக்கும். நமக்கு தேவை யார்கிட்ட போட்டி போடுறோங்கிறது செகண்டரி, நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோமா அப்படிங்கிறதா ப்ரைமரியாக வச்சுக்கோங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ஆப் தான் மை மாஸ்டர் 11 ஆப். அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா என்ட்ரி ஃபீஸில் நிறைய வேரி ஆகும். ட்ரீம் லெவனில் இருக்க அளவு நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் இங்கே பே பண்ணவே தேவை. ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா இங்கே கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டுக்கே இல்லைன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு நாளிலேருந்து ஒரு 5 கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபா வரைக்குமே உங்களால் மணி சேவ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு மேட்ச்சு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அந்த அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காக்கு 20,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள்,
ஒரு 40 ஒரு 50 MB வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ கியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரீம் லெவனுக்கும் மை மாஸ்டர் லெவனுக்கும் எந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கு, எதெல்லாம் இங்கே பெஸ்ட்டு ஃபியூச்சராக இருக்குது, ஸோ காம்படிஷன் கம்மியாக இருக்கா, என்ட்ரிபீஸ் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மை மாஸ்டர் லெவன் ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சுமன் கில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்த நம்பர் 3 நம்ம கிங் கோலி வரப்போகிறாரு. அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், சிவம் டூபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஹர்தீப் சிங், இதுதான் இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். எத்தனை பவுலர்ஸோட வரப்போகிறாங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஹர்தீப் சிங் 1, முகமது சிராஜ் 2, குல்தீப் யாதவ் 3, வாஷிங்டன் சுந்தர் 4, அக்சர் பட்டேல் 5, அண்ட் தென் சிவம் டூபே 6. ஓவராலாக 6 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போகிறாங்க. இதில் ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இவங்க 4 பேருமே மோஸ்ட்லி 10-10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதான சான்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 40 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 10 ஓவரை முகமது சிராஜும் சிவம் டூபேவும் ஷேர் பண்ணி போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஸ்ரீலங்கன் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பத்தூர் நிசாங்காவும் அவிஸ்கா ஃபெர்னாண்டோ ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அட் த நம்பர் 3 குஷால் மெண்டிஸ் வராரு. அட் தன் சமர விக்ரமா, சாரித் அசலங்கா, ஜனித் லேனகே, டி வலலகே, வனிந்து அசரங்கா, அகிலா தனஞ்சயா, முகமது சிராஜ், அசிதா ஃபெர்னாண்டோ, இதுதான் ஸ்ரீலங்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இவங்க எத்தனை பவுலர்ஸோட வரப்போகிறாங்க அப்படின்னா ஃபெர்னாண்டோ 1, சிராஜ் 2, அகிலா தனஞ்சயா 3, வலலகே 4, வனிந்து அசரங்கா 5, அண்ட் தென் அசலங்கா 6. ஓவராலாக 6 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போகிறாங்க ஸ்ரீலங்கன் டீம் பொறுத்த வரைக்கும். இதில் யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா அசரங்கா 10 ஓவர், வெலலகே 10 ஓவர், அகிலா தனஞ்சயா 10 ஓவர், அண்ட் தென் அசிதா ஃபெர்னாண்டோ ஒரு 8 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே 38 ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 12 ஓவரை முகமது சிராஜும் சி அசலங்காவும் ஷேர் பண்ணி போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் ஸ்ரீலங்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தட் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரெண்டு டீமில் இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் எப்படி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஃபேண்டஸியில் நம்ம யார் யாருக்கலாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் லோ பர்சன்டேஜ்லேருந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாகவே கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி டீமை ரெடி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீகாக இருக்கட்டும், ஸ்மால் லீகாக இருக்கட்டும், ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனில் யார் யாரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா அக்சர் பட்டேல், வனிந்து வசரங்க ரெண்டு பேருமே 3-dimensional ஆல்ரவுண்டர். இந்த ரெண்டு டீமோட 3-dimensional ஆல்ரவுண்டர், அதாவது பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் மூணுலேயுமே உங்களோட கான்ட்ரிபியூட் இருக்கும். 10-10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஆவரேஜாக வச்சுக்கிட்டாலும் ஒரு விக்கெட் கிடைக்கும், அதில் ஒரு 25 அதுவே போல்டோ எல்பியோ கிடச்சிருச்சுன்னா 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதிலே வந்துருவாங்க. உள்ள ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு 4, இது இல்லாமல் பேட்டிங்கில் உள்ள வந்து ரெண்டு பேர்த்துட்டு வந்துமே அவரேஜாக 15 ஒரு 25 ரன், அதில் ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. நியர்லி எப்படி வச்சுக்கிட்டாலும் 60-70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துட்டு இருந்துமே நம்ம சைடாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி 10% இவங்க ரெண்டு பேருமே ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படியான இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லிட்டில் பிட் நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம். அந்த ரிஸ்கில் யாரை இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா சாரித் அசலங்கா, டீமை லீட் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அவரோட சென்சிபிளான நாக் வேணும். ஸோ பேட்டிங்கில் உள்ளே வந்தாலும் ஒரு 15 ஒரு 30 ரன் ஆவரேஜாக ஆடி ஆகணும். ஸோ கண்டிப்பாக பொறுமையாக ஆடுவார். இது இல்லாமல் பவுல் பண்ணுறாரு, 6-8 ஓவர் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஃபேவரபுளான ட்ராக், ஸோ கண்டிப்பாக டர்ன் ஆகுது. அந்த மாதிரி டைமில் ஆவரேஜாக ஒரு விக்கெட் எடுத்தால் போதும் நியர்லி இவருமே 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, பேட்டிங்கில் ஒரு 15-25 ரன்னுக்குள்ள ஆடி கொடுத்திருந்தாரு. ஸோ நமக்கு அவ்வளோ தவிர ஒரு விக்கெட் எடு இந்த பர்டிகுலர் மேட்ச் அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் கேஎல் ராகுலா பிக் டிஃபரன்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு லிட்டில் பிட் ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. ஸோ ரொம்ப நாள் ரெஸ்ட்லேருந்து வந்து ஆடினால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாங்க இந்தியன் டீம் அப்படின்னா கேஎல் ராகுலா மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக 30 ஒரு 45 ரன் இவர் பேட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் 80 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறார், ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அக்சர் பட்டேலையும் வனிது அசரங்காவையும் மஸ்ட் பிக்கா, அதாவது 10% டீம்லேயும் ட்ரை பண்ணுங்கள். அசலங்காவையும் கேஎல் ராகுலையும்
90% வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40-70% யூசர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் ரொட்டேட் பண்ணணும், இன்னிங்ஸ் வைஸாவோ இல்லை பர்சன்டேஜ் வைஸாவோ ரொட்டேட் பண்ணணும். இப்போ இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுமன் கில் இவங்க மூணு பேருமே இந்தியன் டீமோட டாப் ஆர்டரில் வரப்போகிறாங்க. இதில் ரோஹித் சர்மா அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாள், எப்படினாலும் 30+ 10 கண்டிப்பாக ஆடி கொடுத்துருவார். ட்ரீம் டீமோடான பாசிபிலிட்டிஸ் 60-80% வரைக்கும் இருக்குது. ஸோ 60-80% டீமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ரோஹித் சர்மாக்கு. அண்ட் தென் விராட் கோலி ஒரு டீசெண்டான நாக்கு ஒரு 30+ 10 அடிச்சிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, ஒரு நல்ல நாக் ஆடுவார்னு மோதிட்டு விராட் கோலியை ஒரு சில டீமில் ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 90% டீமில் இந்த பர்டிகுலர் மேட்ச் விராட் கோலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக அவரோட ஒரு நல்ல நாக் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் குஷால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காரு, இருந்தாலும் ஆவரேஜாக ஒரு 15-25 ரன் இவற்றிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 60% டீமில் குஷால் மெண்டிஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் நிசாங்கா ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தார். ஸோ அதன் காரணத்தினால 80% யூசர்ஸ் வரைக்கும் இவரை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் இவரை 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்க. இவரை டிராப் பண்ணுற டீமில் நீங்கள் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஏ ஃபெர்னாண்டோ, இவர் கூட ஓப்பன் பண்ணக்கூடிய ஃபெர்னாண்டோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபெர்னாண்டோவையும் நிசாங்காவையும் 50-50 ஆப்ஷனில் சஃபல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குல்தீப் யாதவ் மஸ்ட் பிக்கா கூட வச்சுக்கலாம், போத் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி. இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் கிடச்சிருந்தது, ஆனாலும் இவர் ஓவர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ இதுவே 2nd இன்னிங்ஸ்லாம் இந்தியன் டீம் போல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2-3 விக்கெட் வரைக்குமே நம்ம குல்தீப் யாதவ் எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸாக இருந்தாலும் 2 விக்கெட் மஸ்ட் பிக்கா கூட ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் சுமன் கில் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஏன்னா 230 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் டை ஆயிருக்கு இந்தியன் டீம். ஸோ இது பெரிய அவமதிப்பாக தான் இந்தியன் டீம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக டாப்பில் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ சுமன் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மா மூணு பேர்த்துமே மோஸ்ட் ப்ராபப்ளி மஸ்ட் பிக்காக கூட இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்லேயே இருக்கட்டும், கிராண்ட் லீக்லேயே இருக்கட்டும், கிராண்ட் லீக்ல வேணா ஏதாவது ஒரு சில டீமில் ரோஹித் சர்மாவை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி, சுமன் கில் இவங்க மூணு பேர்த்த கூட ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வெலலகே பொறுத்த வரைக்கும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா லாஸ்ட் மேட்ச் இருந்தாரு, ஏன்னா பேட்டிங்கில் கீழே தான் வந்தார், பாட்டமில் வந்தார், ஒரு 60+ 10 அடித்தார். பவுலர் 2-3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுக்கட்டுமே, ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்கில் ஒரு 15 ரன் அடிக்கட்டுமே, கண்டிப்பாக ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 80% வரைக்கும் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ பர்சனேஜ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் லோ பர்சன்டேஜில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், லோ பர்சன்டேஜில் கொஞ்சம் சேஃபாக போகணும் அப்படின்னா ஹர்தீப் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருந்தார், எதனால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணார், அதனால 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியன் டீம் போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் முகமது சிராஜை பிக் டிஃப்ரென்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளாக விக்கெட் எடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்காரு, ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு. சப்போஸ் இந்தியன் டீம் செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா முகமது சிராஜா மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணி ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கூட முகமது சிராஜை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசிதா ஃபெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண போகிறாங்க ஸ்ரீலங்கா டீம் அப்படின்னா நீங்கள் மஸ்ட் பிக்காக நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவரை ஒரு 30-40% டீமில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீமில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இதை விட நீங்கள் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா சிவம் டூபே, பேட்டிங்கில் பெருசாக சக்ஸஸ் ஆகுமாங்கிறது டவுட் தான், ஏன்னா ஸ்பின் நல்ல டேர்ன் ஆகுது, அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆவார். ஆனால் பவுல் 5-6 ஓவர் பவுல் பண்ண போகிறாரு, அதில் 2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். அண்ட் தென் சமர விக்ரமா ஒரு லோ பர்சன்டேஜ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சப்போஸ் குஷால் மெண்டிஸாக இருக்கட்டும், பத்து நிசாங்கா இவங்க ரெண்டு பேரும் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் டீமோட குவாலிட்டி பேட்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரும், அவங்க இயர்லேயே விக்கெட்டை விட்டுருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சமர விக்ரமாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் அகிலா தனஞ்சயா பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்க போறாரு. சப்போஸ் வெள்ளலகைக்கு விக்கெட் கிடைக்கல,
ஸ்ட்ரகிள் ஆகிறார் அப்படின்னா அந்த இடத்துல அகிலா தனஞ்சயா ஒரு 2 3 விக்கெட் எடுத்து பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ வெள்ளலகேவை ட்ராப் பண்ணுற டீமில் அகிலா தனஞ்சயாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லோ பர்சேஜில் கொஞ்சம் சேஃபாக போகணும் ஹர்தீப் சிங், அசிதா பெர்னாண்டோ, ஸ்ரேயஸ் அய்யருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுவே கொஞ்சம் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா சிவம் டூபே, சமர விக்ரமா, அகிலா தனஞ்சயாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ், அக்சர் 1, அசரங்கா 2, அசலங்கா 3, கேஎல் ராகுல் 4, அண்ட் தென் ரோஹித் சர்மா 5, குஷால் மெண்டிஸ் 6, விராட் கோலி 7, பத்தூர் நிசாங்கா 8, குல்தீப் யாதவ் 9, சுமன் கில் 10, வெள்ளலகே 11. இதில் வேணா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 நிசாங்காவை ட்ரா பண்ணுற டீம்ல சமர விக்ரமாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் வெள்ளலகேவை ட்ரா பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல அகிலா தனஞ்சயாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை விட கொஞ்சம் சேஃபாக போகணும் லோ பர்சேஜில் அப்படின்னா ஹர்தீப் சிங் 12, ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் அப்படின்னா ஹர்தீப் சிங், செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ண போகிறாங்கன்னா முகமது சிராஜ், அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியன் டீம் போல் பண்ண போகிறாங்கன்னா முகமது சிராஜை ட்ரை பண்ணுறது இல்லாமல் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அசிதா பெர்னாண்டோ 13, அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் 14. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இதுல இருந்து நம்ம ரெடி பண்ணுற டீம்லேருந்து 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபேண்டஸியில் எதுவாக தான் இருக்கணும், எக்காரணத்துக்காகவும் நம்ம அமௌண்ட்டு ஃபேண்டஸியில் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது கிளாரிட்டியாக இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ணுற யூசர்ஸ், ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுற யூசர்ஸ் எந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம்? ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்லேருந்து குஷால் மெண்டிஸ், கேஎல் ராகுலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேட்டிங்லேருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, பத்து நிசாங்கா, அசலங்காவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டர்லேருந்து வனிதோ அசரங்கா, அக்சர் பட்டேல், பவுலிங்கில் குல்தீப் யாதவ், ஹர்தீப் சிங், வெள்ளலகே. இது மோஸ்ட் ப்ராபப்ளி 90% வரைக்கும் சேஃபான டீமாக இருக்கும். ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுற யூசர் இது ஒரு பேஸ்ட் டீமாக எடுத்துக்குவாங்க. அதுவே கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ணணும் அப்படின்னா லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா கேஎல் ராகுல விக்கெட் கீப்பரில் குஷால் மெண்டிஸை ட்ராப் பண்ணிட்டோம். பேட்டிங்கில் ஸ்ரேயஸ் ஐயர், சுமன் கில், சமர விக்ரமா, விராட் கோலி இந்த காம்பினேஷன் நம்ம போயிருக்கோம். இதில் ஸ்ரேயஸ் ஐயர் லோ பர்சன்டேஜ், சமர விக்ரமா லோ பர்சன்டேஜ், அந்த ஆல்ரவுண்டரில் வனிதோ அசரங்கா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தருக்கு லோ பர்சன்டேஜ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பிக்கு. அண்ட் தென் பவுலிங்லேருந்து முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், பெர்னாண்டோ, இல்லை வாஷிங்டன் சுந்தரை நீங்கள் பிக் பண்ண விரும்பல அப்படின்னா இந்த இடத்துல சிவம் டூபே கூட ஒரு ரிஸ்க்காக நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ணுற யூசர் இது ஒரு பெஸ்ட் டீமாக எடுத்துவாங்க. இதுலேருந்து 1 or 2 பிளேயர்ஸை அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஃபைனல் டீம் கிடையாது. ஃபைனல் டீம் என்ன அப்படிங்கிறத லைன் அப் சொன்னதுக்கப்புறம் நான் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல், பனிது அசரங்கா இவங்க ரெண்டு பேரும் மோஸ்ட் ப்ராபப்ளி சூட்டபிளாக இருப்பாங்க. இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்க் எடுத்து குல்தீப் யாதவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். இதை விட கொஞ்சம் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, சி அசலங்கா இவங்க மூணு பேரும் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளாக இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.